இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் 5 போட்டிகளிலுமே 2வதாகத்தான் பேட்டிங் செய்திருக்காங்க. அதன் பிறகு 6வது லீக் ஆட்டத்தில் தான் இங்கிலாந்திற்கு எதிரான முதலில் களமிறங்க வாய்ப்பும் கிடைத்திருக்கு. இந்த போட்டியில ஒரு பக்கம் ரோஹித் சர்மா அவர்கள் அபாரமாக விளையாடி வந்திருக்க நிலையில, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சிப்மன் கில், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் போன்றவர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து ஷாக் கொடுத்திருக்காங்க. நம்ம ரோஹித் அவர்கள் பார்த்தீங்கன்னா துவக்கத்திலே அதிரடியாக விளையாடி இருக்க நிலையில அடுத்தடுத்து விக்கெட்கள் விழுந்ததால அடுத்து நிதானமாக விளையாடும் நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காரு. உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு சிப்மன் கில்லை விட ரோஹித் சர்மா தான் அதிக ரன்களை அடிப்பார் என யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அது தற்பொழுது தலைகீழாக மாறியிருப்பதாகவும், மேலும் நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் 1 சதம் 2.5 சதங்களையும் அடித்து வந்திருக்காரு. மற்ற 2 போட்டிகளிலுமே பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட ரன்களை தான் சேர்த்து வந்திருக்காரு. முதல் போட்டியில் மட்டும் டக் அவுட் ஆகி தற்பொழுது வரை 6 போட்டிகளில் 398 ரன்களையும் குவித்திருக்காரு. ஆனால் நம்ம சிப்மன் கில் அவர்களோ பார்த்தீங்கன்னா 4 போட்டிகளில் 1.5 சதம் உட்பட 104 ரன்களை மட்டும்தான் அடித்து வந்திருக்காரு. இரு ஓபனர்களும் இடையில் இருக்கும் ரன் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலும் இருந்து வந்திருக்கு. மேலும் நம்ம கில் அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. களமிறங்கிய 4 போட்டிகளிலுமே அவர் சிறப்பாக செயல்படாமல் கில் இல்லாத பொழுது முதல் 2 போட்டியிலும் களமிறங்கிய இஷான் கிஷன் முதல் லீக் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டக் அவுட் ஆகியிருக்காரு. மேலும் அடுத்து 2வது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அபாரமாக விளையாடி 47 பந்துகளில் 47 ரன்களை மட்டுமே அடித்து வந்திருக்காரு. இதனால அடுத்து வரும் போட்டியில் இஷான் கிஷானுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வந்திருக்காங்க. இனி அடுத்த 3 லீக் ஆட்டங்களுமே பார்த்தீங்கன்னா முக்கியமில்லாத ஆட்டங்கள் தான். அதிலேயுமே இஷான் கிஷானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும் என கருதப்பட்டிருக்க நிலையில் இது நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கிரிக்கெட் விமர்சனம் கருதி வந்திருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.